அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்துகு. வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போவது இல்லை, அம்மன் பச்சரிசியின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்கும் அம்மன் பச்சரிசி. இது குழந்தை பெற்றோர்களுக்கு கீரையாக சமைச்சு கொடுக்கலாம். வெள்ளைப்படுதல் சரியாகும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். இன்னும் இதில் ஏகப்பட்ட பயன்கள் நமக்கு உண்டு. இதை பச்சையாகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பூ இருக்கும். இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தோட்டத்தில் தோட்டத்திலலாம் தானாக முளையக்கூடியது, தானாக விளைஞ்சி நிறையா கிடக்கும். இதை இப்போ பொடியாக நறுக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த பொடியாக நறுக்கி இப்படி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இதை மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.